எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அத்துமை ஆதாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அத்துமை ஆதாயம் செய்வேன் ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவந்த வாசலை என் வாழ்க்கையில் திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ அடைக்காத ஆண்டவரல்லோ எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அத்துமை ஆதாயம் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அத்துமை ஆதாயம் செய்வேன் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே அப்பருமே எப்போதும் பாடிடுவேன் எப்போதும் பாடிடுவேன் எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அத்துமை ஆதாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காயம் செய்வேன் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே கடுகளவும் குறை வைக்காமலே கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வாதித்தீர் அதிகமாய் ஆசீர்வாதித்தீர் எப்படி பாடுவேன் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அத்துமை ஆதாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அத்துமை ஆதாயம் செய்வேன் ஜெபம் செய்வோம் மகா இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலை காயமுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கொண்டோம் என் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமரும்படியாக என் பிள்ளைகள் யாவருக்கும் என் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதுக்கில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தல் ஒரு மேன்மையான வார்த்தையின் மூலமாய் எங்களை இந்த நாளில் அழைத்திருக்கிறதே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே தேவனுடைய மகத்துவமுள்ள வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்தின் நடுவில் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரே கீழே தள்ளுண்டாலும் என் ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்கும்படியாக என்னுடைய மகத்துவமான வல்லமைக்காய் நாங்கள் இந்த நாளிலே ஜெபிக்கிறோமப்பா என் ஆண்டவர் என் பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாப்பவராக தகப்பனே அப்படி செய்யப்படுகிற கிருபைகளுக்காய் என் ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்திவிடும் ஆண்டவரே உபத்திரவம் ஆண்டவரே
மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டது போல் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஆண்டவரே அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய உபத்திரவத்தை என் தேவனுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அப்பா, இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே சோர்வுகளின் மத்தியிலே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவரே கடந்து வந்திருக்கின்றார்கள். என் தேவன், இந்த நாளிலே சொல்லக்கூடிய வேத வார்த்தை, என் ஆண்டவருடைய மகத்துவமான வல்லமை, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற துன்பங்களை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சோர்வுகளை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பலவிதமான துன்பங்களை போடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மூலமாக என் பிள்ளைகளை என் தேவனாக கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பதாக தகப்பனே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகள், உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நீதிமான்களாய் வாழக்கூடிய பிள்ளைகள், உம்முடைய கண்களில் ஆண்டவரே உத்தமர்களாய் வாழக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின் மூலமாக என் ஆண்டவர் உம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் யாவரையும் ஆண்டவரே, நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது கிடையாது, காரணம் என் ஆண்டவர் உங்களை தாங்குகிறது, என் ஆண்டவருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது, என் ஆண்டவருடைய கரம் மகத்துவங்களை நீங்கள் காணும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழில் துறைகளிலே என் ஆண்டவர் இந்த நாளிலே அற்புதங்களை செய்கிறேன் என்று வாக்குரைக்கின்றார். என் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் நஷ்டப்பட்டாலும், நீங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் என் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குகிறது என்ற வார்த்தையின் மூலமாக இந்த நாளில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதே தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீ என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவித்து பாதுகாக்கின்ற தகப்பனாக இருக்கிறே. நீதிமான்கள் கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கின்ற தகப்பனாக இருக்கிறாரே. அப்பா, இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகள், இப்பொழுது என் ஆண்டவர் எனக்கு செவிசாய்க்க மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய மாட்டாரா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளையிட மாட்டாரா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் அளவில்லாமல் கடந்து வராதா என்ற ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கின்ற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, சகல உபத்திரவங்களில் நின்றும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்களை விடுவித்து பாதுகாக்கிறது, அந்த மகிமைக்காயமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரிச்சித்தார் என்ற வார்த்தையின் மூலமாக என் பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, உம்மை நோக்கி கதறுகின்ற பொழுது, அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா சோர்வுகளின் மூலமாக, உபத்திரவங்களின் மூலமாக, துன்பத்தின் மூலமாக, பலவிதமான ஆண்டவரே ஒடுங்கி போன சூழலின் மூலமாக எனக்கு எங்கே இளைப்பாறுதல், எங்கே சுகமான வாழ்க்கை என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றார்கள். என் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவருடைய மார்பிலை சாய்ந்து இளைப்பார்கின்ற கிருபையை என் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தருகின்றார். கர்த்தருடைய கரம் அதை செய்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். கடந்து வந்த பாதைகளை நீங்கள் யோசித்து பார்க்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மென்மையான காரியங்களை செய்வேன் என்று என் ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, எலியா தீர்க்கனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், உயர்ந்த ஒரு மேன்மையின் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டார். அதற்கு முன்பதாக பல பள்ளத்தாக்குகள், பல மேடுகள், பள்ளங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அந்த சூழல்களில் எல்லாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது எலியாவை போஷித்த ஆண்டவர் ஒரு சிறிய காகத்தை கொண்டு என் ஆண்டவர் போஷித்தார் ஐயா, ஒரு ஏழு விதவையை கொண்டு என் ஆண்டவர் எலியாவை போஷித்தார் ஐயா. அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்கள் இருந்தது, எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்தது, எவ்வளவோ மரண பிடிகள் இருந்தது, எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தது, எவ்வளவோ பள்ளங்கள் இருந்தது. எல்லா பள்ளங்களையும் என் ஆண்டவர் எலியாவுக்கு சரி செய்தார் என்று சொல்லி பார்ப்போமானால், உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற பள்ளங்களை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கீழே விழுந்தாலும் என் ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்கும் என்று என் ஆண்டவர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கின்றார். அந்த எலியாவினுடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான இக்கட்டான சூழலிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, சூரிய செடிக்கு கீழே அமர்ந்திருந்த ஒரு மனிதனையா, ஆனால் என் தேவன் அந்த எலியா தீர்க்கதரிசியை மென்மையாக உயர்த்தினார். பிரியமானவர்களே, அதே போன்று என் கர்த்தருடைய கரத்திற்குள் நீங்கள் ஓடி வாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். உங்களை துன்பம் அதிகமாக நெருக்குகிறதா? போராட்டங்கள் நெருக்குகிறதா? சோர்வுகள் நெருக்குகிறதா? பலவிதமான பிரச்சனைகள் உங்களை அதிகமாக கண்ணீர் சிந்த வைக்கிறதா? என் ஆண்டவர் உங்கள் மீது அதிகமான அன்பை வைத்திருக்கின்றார். என் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குகிறது. அந்த பள்ளங்களிலிருந்து, அப்படிப்பட்ட கரடுமுரடான பாதைகளிலிருந்து என் ஆண்டவர் உங்களை
தூக்கி நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக ஆண்டவருடைய கரத்திலே விசுவாசத்தோடு கூட கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய வாய்களை விரிவாய் திறந்து கரங்களை உயர்த்தி என் ஆண்டவருடைய மகிமை இறங்கும்படியாக, என் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக என் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறதே, எங்களுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் ஏராளம், கண்ணீர் ஏராளம், கவலை ஏராளம், சோர்வுகள் ஏராளம், எல்லாவற்றின் நின்றும் நாங்கள் தள்ளுண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் எங்களை தாங்குகிறது. அந்த நம்பிக்கையோடு என் பிள்ளைகளை வழிநடத்துவீராக, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீராக, அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை ருசி பார்க்கும்படியாக உடைய பலத்த கரத்தினால் அற்புதங்களை நிகழ்த்துவீராக தகப்பனேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய துதி இருக்கும்படியாக என் ஆண்டவர் அவளை வழிநடத்துவீராக. எந்த சூழலில் இருந்தாலும், எந்த நிலைமையில் அவர்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும், சிறுமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும், கட்டப்பட்டு பெருமூச்சு விடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும், அவர்களை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர் இந்த நாளிலே அற்புதங்களை செய்வீராக. அப்படி செய்திருக்கிறீர்கள், அதற்காயமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்படி ஆலயத்திற்கு வந்த பிள்ளைகள், இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய காரம் இந்த நாளிலே ஆசீர்வதித்திருக்கிறது. அந்த கிருபைக்காயமுக்கு நன்றி ஆண்டவளே. தொடர்ந்து எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம், ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளும். இயேசு இரட்சகர் மூலமாக ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. ஆமேன்.